ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பூண்டு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் எடுத்து ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இதை இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக 20 நிமிஷத்தில் நமக்கு நல்லா சாதம் பொல பொலன்னு வந்துடும். ஒரு 5-7 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னாலே சாதம் நல்லா வெந்துடும். இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சோன்னா நம்ம இந்த அரிசியும் சேர்த்து கரெக்டாக 7-10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அரிசி நல்லா வெந்துடும். நமக்கு இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, 7-8 நிமிஷம் தான் ஆகுது. அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து அரிசியை நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி ஃபேன் காற்றுல நம்ம நல்லா காய வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பூண்டு சாதத்துக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்டானது. வாங்க, இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கட்டி பெரிய பூண்டாய் எடுத்து இந்த மாதிரி சும்மா நம்ம தோல் உலுக்க வேணாம், நல்லா கழுவிட்டு 1-2 தட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். சிம்மிலே வச்சு கரிஞ்சிடாமல் வறுத்தரணும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ற மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. மிளகா வத்தல் சேர்க்கறது தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மிளகா வத்தலாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நமக்கு கருவேப்பிலையெல்லாம் பார்த்தா இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கருவேப்பிலை இதாகிற மாதிரி இருக்கணும், ஒரு முறுன்னு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம இப்போது அதை நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான சாதம். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக இருந்தால் தான் நமக்கு இந்த பூண்டு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம வெங்காய தக்காளிக்கு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்துட்டு நல்லா நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரிசி வேக வைக்கும் போதே சாதத்துக்கு உப்பு போட்டுட்டோம். ஸோ இதுக்கும் உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நமக்கே தெரியுது பார்க்கும்போது. இப்போ இந்த பேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் செஞ்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் வேணும்போது சாதத்தை மட்டும் வடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு கிண்டிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம், இல்லை நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுனாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நம்ம வேக வச்சு எடுத்திருந்தோம் இல்லையா, அது நல்ல அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சாதம் குழஞ்சாலோ இல்லை ஒட்டி ஒட்டி இருந்தாலோ இந்த மாதிரி நமக்கு இந்த சாதத்துக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக வரணும் நல்லா சாப்பாடு. அதனால் நம்ம அரிசி வெந்து எடுத்தோடனே தட்டில் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சாதம் சாப்பிட்ருக்க மாட்டோம். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்றைக்கி பூண்டு சாதத்துக்கு சேனக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இந்த சாதத்துக்கு ஏதாவது காரமாக சைட் டிஷ் வச்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது பூண்டு சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.